Hi friends, welcome to Buddha Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளுருண்டை. தேவையான பொருட்கள்: கருப்பு எள் 1 கப், வெல்லம் 1/2 கப், தண்ணி 1 1/4 கப், எண்ணெய் நல்லெண்ணெய் தொட்டுக்கிறதுக்கு. கடாய் சூடானதும் நம்ம எள்ள போட்டு நல்லா பொரியறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருப்போம். நல்லா பொரியுது, நல்லா பொரியுது, பொரியட்டும். பொரியறது வரைக்கும் நம்ம வறுக்கணும். எள்ளிப்போ நல்லா பொரிஞ்சாச்சு. இனி நம்ம இதை இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்ற போறோம். ஊற்றி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அதையும் போட்டு வெல்லத்தை முதல்ல கரைச்சி எடுத்து வடிகட்டியில நல்லா நம்ம வடிகட்டணும். ஏன்னா அதுல மண் துரும்பு எல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துட்டு அப்புறமா பாகு எடுப்போம். வெல்லம் கரைஞ்சாச்சு, இதை இப்ப நான் வடிகட்டிக்க போறேன். வடிகட்டி வச்சிருக்க வெல்லத்தை இப்போ கடாயில ஊத்தி நம்ம பாகு வாரது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருப்போம். பாகு ரெடி ஆகணும். பாகு ரெடி ஆகிறது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் பாகு ரெடி ஆகட்டும். முதல்ல பாகு வந்து இப்படி நல்லா பொங்கி வருது, இன்னும் சரியான பதம் நமக்கு இன்னும் வரல. வாரது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருப்போம். பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு. பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது அது நம்ம கையெடுத்து எடுக்கும்போது இப்படி மொத்தமா சேர்ந்து வரணும். வருது பாருங்க, சரியான பதம். இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எள்ளை இப்போ போட்டு கிளறிக்க போறோம். இது இனி எல்லாம் சேர்ந்து வரணும். வர்றது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப எல்லாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதை நம்ம கை பொறுக்கிற சுட்டில் வச்சு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயை கையில் ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறேன். இதை இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடலை எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, ஹெல்த்தியான டேஸ்டியான எள்ளுருண்டை ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.